விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், எழுச்சி தமிழர், முனைவர், மதிப்புமிக்க தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக எழுதிய கவிதை. ஆகத்து 17 பிறந்த நாள் காணும் அன்பு தலைவா, ஆகத்து 17 பிறந்த நாள் காணும் அன்பு தலைவா, குனிந்தே கிடந்த குடிசைகளெல்லாம் உன் வருகைக்கு பின்புதானே நிமிர்ந்து எழுந்தன. குனிந்தே கிடந்த குடிசைகளெல்லாம் உன் வருகைக்கு பின்புதானே நிமிர்ந்து எழுந்தன. அடக்குமுறை ஏவிய அதிகார கரங்களெல்லாம் ஒடிந்து விழுந்தன. அடக்குமுறை ஏவிய அதிகார கரங்களெல்லாம் ஒடிந்து விழுந்தன. நீ சனநாயகத்தின் தொடர்ச்சி தலைவா, நீ சனநாயகத்தின் தொடர்ச்சி சாமானியர்களின் எழுச்சி, சனநாயகத்தின் தொடர்ச்சி சாமானியர்களின் எழுச்சி. 2000 ஆண்டுகளாய் சனநாயகவாதிகளின் கைமாறி வந்த சனநாயக பெருஞ்சுடரை இன்று நீதான் ஏந்தி நிற்கின்றாய். 2000 ஆண்டுகளாய் சனநாயகவாதிகளின் கைமாறி வந்த சனநாயக பெருஞ்சுடரை இன்று நீதான் ஏந்தி நிற்கின்றாய். அந்த சுடரிலிருந்து நெருப்பெடுத்துதான் நாங்கள் இன்று தீபமேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த சுடரிலிருந்து நெருப்பெடுத்துதான் நாங்கள் இன்று தீபமேற்றி கொண்டிருக்கிறோம். பாரதிதாசன் இன்றிருந்தால் தன் வரிகளை உமக்காக நிச்சயம் ஒப்படைத்திருப்பார். பாரதிதாசன் இன்றிருந்தால் தன் வரிகளை உமக்காக நிச்சயம் ஒப்படைத்திருப்பார். நீதான் அறிவை விரிவு செய்து அகண்டமாக்கி கொண்டே போகிறாய். எங்களின் விசால பார்வையின் விலாசமே நீதான். நீதான் அறிவை விரிவு செய்து அகண்டமாக்கி கொண்டே போகிறாய். எங்களின் விசால பார்வையின் விலாசமே நீதான். தினம் தினம் நூல் பிடித்து உனக்கொன்று ஒரு எல்லையை நிர்ணயம் செய்கிறது சனாதனம். தினம் தினம் நூல் பிடித்து உனக்கென்று ஒரு எல்லையை நிர்ணயம் செய்கிறது சனாதனம். நீயோ ஆதிக்கம்தான் என் அளவுகோல் என்று அறிக்கை தந்துவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்கின்றான். நீயோ ஆதிக்கம்தான் என் அளவுகோல் என்று அறிக்கை தந்துவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்கின்றாய். ஒவ்வொரு தேர்தலிலும் சீட்டிற்காக சில கட்சிகள் சிந்திக்கின்றன, நோட்டிற்காக சில கட்சிகள் சிந்திக்கின்றன. நீ மட்டும்தான் இந்த நாட்டிற்காக சிந்திக்கின்றாய். ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி என்ற பாசிச கருத்தை இன்று வரை எதிர்க்கும் இரண்டு கால் சிறுத்தை பிற்படுத்தப்பட்டோரின் இட ஒதுக்கீட்டிற்கு இடைஞ்சல் வந்தபோது எதிர்ப்பு குரல் முதலில் எழுப்பியவர் எழுச்சி தமிழர். நாடாளுமன்றத்திலும் பேசினார், நடுவீதியில் நின்றும் பேசினார். இந்த கொரோனா காலத்திலும் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக கொடிபிடித்து போராடிய கொள்கைக்காரர் ஊரடங்கு காலத்திலும் ஓயாமல் உரையாடிய ஒரே தலைவன் நீதான். உன் உரைகளை இணையத்தில் எண்ணி பார்த்தால் எத்தனையோ நூறு இருக்கும் அது ஒவ்வொன்றும் சனாதனத்தின் வேர் அறுக்கும் களத்தின் முதல்வனே, உன் அறிவை கண்டுதான் அஞ்சுகிறது சனாதனம் மறைந்திருந்தே அம்பு வீசி பழக்கப்பட்டவர்கள் உன்னை வீழ்த்தவும் வீசுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அம்புகளை. அவர்களின் அத்துணை ஆயுதங்களையும் மழுங்கச் செய்து விடுகிறது உன் அறிவாயுதம் நம்மை மேலும் மேலும் உதிரிகளாக்கி உடைத்து விட சனாதனம் திட்டமிடும் போதெல்லாம் ஆதிக்கத்தை அடியோடு அழிப்பதற்கு நீதான் அனைவரையும் அமைப்பாய் திரட்டுகிறாய். முப்பது ஆண்டுகளாக களத்தில் நின்று நீ மூட்டிய அறிவு சுடர் பற்றி படர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு நாள் தேசத்தை நிச்சயம் காக்கும்
அன்று தேசமே உன்னைத்தான் பார்க்கும். அன்று தேசமே உன்னைத்தான் பார்க்கும். மீசை முளைத்த அறமே, மீசை முளைத்த அறமே, சாமானியர்களை தாங்கி பிடிக்கும் கரமே. நாங்கள் கொண்டாடி மகிழ, நாங்கள் கொண்டாடி மகிழ, உம் பிறந்த நாளை விட சிறந்த நாள் ஏது? நாங்கள் கொண்டாடி மகிழ, உம் பிறந்த நாளை விட சிறந்த நாள் ஏது? வானம் நிறைய வாழ்த்துகிறோம், நீ வாழ்க. நன்றி.